ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இடத்தோட பட்டா சிட்டாவை டவுன்லோட் பண்ணுறது, புலப்படத்தை வந்து பார்க்கறது, டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதுக்கான வெப்சைட்டை வந்து ஒரு புது வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்மளோட பட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நம்மளோட புலப்படத்தை எப்படி பார்க்கறது, நம்ம பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக எப்படி நம்மளோட பட்டாவை வந்து டவுன்லோட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களோட இடத்த பற்றின தகவலை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பட்டாவை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது யாரோட பேரில் இருக்குது, இதுக்கு முன்னாடி யாரோட பேரில் இருந்தது, நீங்கள் வாங்கியிருக்க இடம் வந்து நஞ்ச இடமா புஞ்ச இடமா, ஸோ இதை பற்றின எல்லா தகவலையும் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் ஒரு லைவ் டெமோவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தியிருக்க வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 24/7 நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட டீட்டெயிலை இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக என்னென்ன டீட்டெயிலாக வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டா, பட்டா சிட்டா விவரத்தை வந்து டவுன்லோட் பண்ணுறது பார்க்குறது எல்லாமே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட பட்டா நம்பர் இருந்தது அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை புல எண் அதோட உட்பிரிவு எண் இருந்ததுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ரெண்டுமே இல்லை, எனக்கு நேம் மற்ற டீட்டெயில் மட்டும் தெரியும் அப்படின்னா கூட உங்களோட நேம் வச்சு கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலப்படம், அதாவது உங்களோட இடத்தோட புலப்படத்தை வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்க்குறதும் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். மூணாவது இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா நகலை பார்வையிட அப்படின்ற. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இடத்த வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை இதில் தான் என்டர் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க, இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய அதே பட்டாவை தான் இதில் வந்துட்டு அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தட் இது. இது வந்து பட்டா எண்ணை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தடு. நெக்ஸ்ட் இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப் பதிவேடு விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இடத்த பற்றினா ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்க இடம் வந்து தரிசு இடமா இல்லை வந்து நஞ்ச இடமா அந்த புஞ்ச இடமா அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரியான டீட்டெயிலை தெரிஞ்சிக்கலாம். உங்களோட இடத்தோட தரம் என்ன, இதை பற்றின டீட்டெயிலை எல்லாத்தையுமே இந்த டீட்டெயிலை தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு புறம்போக்கு இடம் வந்து எங்கெங்கே இருக்குது இதை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை தவிர மீதி இருக்கிற இந்த அஞ்சு ஆப்ஷனும் நம்மளோட இடத்த பற்றின தகவலை செக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா பட்டா சிட்டா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு பார்க்கலாம். சோ அதுக்கு வந்து இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த இடத்தோட பட்டாவை டவுன்லோட் பண்ண போறீங்களோ அந்த பட்டாவோட மாவட்டம், வட்டம், கிராமம் இதை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்றேன். இதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது வந்து எந்த கிராமம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்று, பகுதி ரெண்டு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதையும் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் இப்போ உங்ககிட்ட பட்டா எண் இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். புலை எண் இருந்ததுன்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இல்லை பேரை வச்சு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு பட்டா எண் அப்படின்னா எது, புலை எண் அப்படின்னா எது அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பட்டா வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டா எண் அப்படின்றதுல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா எண். ஸோ இந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல பட்டாங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த பட்டா எண்ணை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பட்டாவை செலக்ட் பண்ணுறேன். இதில் பட்டா எண் கேட்குறாங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பட்டாவில் இதில் கொடுத்துருப்பாங்க பட்டா எண் அப்படின்ட்டு. இந்த நம்பரை வந்துட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பட்டா டீட்டெயிலை வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் புலை எண் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பட்டாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டு இதில் புலை எண் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. இது புலை எண், இது வந்து அதோட உட்பிரிவு. ஸோ இந்த ரெண்டு தான் நமக்கு வந்து தேவை. இதுவும் இதுவும் இருந்தால் போதும், நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த முக்கியமான டீட்டெயில் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்புன்னு போட்டு இதில் வந்து ஒரு வெப்சைட்டை கொடுத்து அதுக்கு அடுத்தால வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இந்த நம்பர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த வெப்சைட்ல வந்துட்டு இதுல வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்ல மெயின்ல வந்தீங்க அப்படின்னா இதுல பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க அப்படின்னு இருக்கலாம். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பு எண் அப்படின்னு ஒன்று கேட்கும். ஸோ இந்த குறிப்பு எண் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற இந்த நம்பர் தான் வந்து அந்த குறிப்பு எண். இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் சமர்ப்பிக்க கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட பட்டா வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்டா வந்து இதில் ஓப்பன் ஆயிருச்சு, இவ்வளோதான். இதை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி கொடுத்து நீங்கள் வந்து அப்படியே பிரிண்ட் கொடுத்து அப்படியே சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது சேவ் ஆயிரும். இது வந்து பட்டா டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தடு. ஸோ இது வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு மெத்தடில் உங்களுக்கு பட்டா டவுன்லோட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் மெத்தட் மெயின் மெத்தடில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பட்டா எண்ணை வச்சு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிராமம் எதுவோ அந்த கிராமத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த இடம் எந்த கிராமத்தில் வந்து சேருதோ அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பட்டா எண் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட பட்டா எண்ணை வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டா எண்ணை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகார மதிப்படை உள்ளிடுங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கேப்சா கூட இதில் என்ட்ரு பண்ணணும். எல்லாமே கேப்சில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பட்டா வந்து இதில் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்து கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட லேப்டாப் பீஸில் தான் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லை, மொபைல்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து எத்தனை பேர் கையில் இருந்தது அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க பேரில் இருந்திருக்கு, அப்புறம் அதுக்கு அடுத்த ஒருத்தரோட பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கு அடுத்த ஒருத்தரோட ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கிட்டத்தட்ட 8வது பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து இது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட பட்டா என்ன வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு புலையன் என்ன அப்படிங்கிறத இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தால வந்துட்டு புலையனை வச்சு எப்படி நம்ம இதே பட்டாவை நான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் பேக்கில் வந்துடுறேன். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டா எண்ணெய் யூஸ் பண்ணி அடுத்தால புலை எண்ணெய் யூஸ் பண்ணி நான் வந்து கண்டுபிடிச்சி காட்டுறேன் பாருங்க. சேம் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட கிராமத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு புலை எண் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட புலை எண்ணை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதோட உட்பிரிவு எண் வந்து 1, 2, 3 அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட உட்பிரிவு என்ன கரெக்டாக என்ட்ரு பண்ணால் தான் படத்தை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ பட்டாவை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இதே இது நீங்கள் தப்பாக என்ட்ரு பண்ணிங்கன்னா வராது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இதை என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன் அதே பட்டா அப்படியே டவுன்லோட் ஆகுது பாருங்க. ஏன்னா நான் வந்துட்டு இந்த இதை தான் காப்பி பண்ணேன். இதை காப்பி பண்ணிவிட்டு உட்பிரிவு வந்து 3 போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து வந்துருச்சு. ஸோ இதில் கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் வேல் அப்படிங்கிற இவர் பேரில் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போது ஒருத்தரோட நேமை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒருத்தரோட நேமை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கிராமத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேரை வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்டாயணம் தெரியாது புலையணும் தெரியாது அப்படின்னா பேரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட நேமில் ஃபஸ்ட்டு 3 லெட்டரை தமிழில் வந்து டைப் படிக்கணும். ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்து தமிழ் டைப்பிங் வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போது இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 லெட்டர் மட்டும்தான் என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோட பேரில் ஃபஸ்ட்டு 3 லெட்டரை என்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து இந்த கேப்சாவை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்க அப்படின்னா அதே பேரில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரோட பேரும் இதில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு பட்டாவாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களோட அப்பா பேரை வச்சு நீங்கள் வந்து உங்களோட பேரை வெரிஃபை பண்ணலாம். இதில் உங்களோட நேம் இருக்கா, இதில் வந்து உங்களோட அப்பாவோட நேம் இருக்கும். ஸோ இதை வச்சு இது உங்களோட பட்டாவா இல்லை வேறு யாரோட பட்டாவா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை 1 by 1 ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பட்டாவும் இதில் வந்து இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தடு மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் உங்களோட பட்டாவை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு. ஸோ அடுத்தது வந்து புலப்படம், அதாவது உங்களோட நீங்கள் வாங்கியிருக்க இடத்தோட மேப்பை வந்து தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் தான், ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வட்டம் எதுவோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கிராமம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புலை எண் அதை வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்களோட புலை எண்ணை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. 283.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க, உங்களோட புலையன், நெக்ஸ்ட் அதோட உட்பிரிவு எண், நெக்ஸ்ட் இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இடத்தோட அந்த புகைப்படத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் புலப்படம் பார்வையிட அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இது மாதிரி வந்துருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு மேப்புக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட இடத்தோட வரைபடம் வந்து இதில் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட இடத்தோட வரைபடம். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் இல்லை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்ட்ரோல் பி கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு சேவ் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ இது மூலமாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இடத்தோட மேப்பை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இந்த மெத்தடும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடி முகப்பு பக்கத்துக்கு போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க அப்படிங்கிறது என்னென்னா அப்ளிகேஷன் நம்பரை இந்த இடத்துல கொடுத்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தடு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை இதில் கொடுத்துட்டு இதோட டீட்டெயிலையும் இதில் ஃபில் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பட்டா மாறுதல் நீங்கள் யார் பேருக்கு மாற்றினீங்களோ அது மாறி இருந்தது அப்படின்னா அந்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், அந்த பட்டா வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது வந்து அந்த மெத்தடு. ஸோ அது வந்து பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடில் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ நான் வந்து இப்போதைக்கு யாருக்கும் அப்படி பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணாதனால ஸோ என்னால் அதை வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்ட முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவேடு விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதுலேயும் சேம் ப்ரொசீஜர் தான், உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கிராமம் எதுவோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் உங்களோட புல எண் எதுவோ அதை வந்து செலக்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதோட உட்பிரிவு என்னவோ அதையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் கொடுத்துருக்க இந்த கேப்சா கோடை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இடத்தை பற்றின டீடைல் ஆப் பதிவேடு விவரம் அப்படிங்கிறது உங்களோட இடத்த பற்றின விவரம் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களோட புலையன் உட்பிரிவு எண் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற இடம் வந்துட்டு உங்களுக்கு வந்து புன்சை இடம் நஞ்சையா இல்லை புன்சையா அது வந்துட்டு இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களோட மண் தரத்தோட வேல்யூ வந்து இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது உங்களோட இடத்த பற்றின டீடைலை மட்டும் இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து இது இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டோட வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணி எப்படி உங்களோட டீட்டெயிலை வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வெப்சைட் மூலமாக எப்படி நம்மளோட பட்டா வந்து டவுன்லோட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு நம்மளோட வரைபடத்தை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பார்க்குறது, நெக்ஸ்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட பட்டாவை டவுன்லோட் பண்ணுறது, நம்மளோட ஆப் பதிவேடு விவரங்களை எப்படி செக் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து புறம்போக்கு இடத்த வந்து பார்வையிடுறது. ஸோ அதுக்கு வந்து பட்டா நம்பர் தெரியணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் உங்களோட மாவட்டம், வட்டம், கிராமம், அப்புறம் புலையன், உட்பிரிவு எண் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு அங்கீகார மதிப்பீடு உள்ளீடு அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து இந்த கேப்சாவை வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயிலில் உள்ள புறம்போக்கு இடத்த வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது வெப்சைட்டில் கொடுத்துருக்க டீட்டெயிலு. ஸோ இந்த டீட்டெயிலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட மொபைல் ஃபோன்லேயே வந்து பட்டா சிட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம், புலப்படத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.